Hey guys, Assalamualaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான KFC சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் வந்து பிரியாணிக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 tablespoon சோயா சாஸ் 1 tablespoon டொமேட்டோ கெச்சப் 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பின்ன 1 tablespoon ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது கூடவே 1/2 cup கர்ட் அண்ட் 1 full egg. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 15 to 25 minutes நல்லா சோக் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி ஃபுல்லாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது ஒரு பவுலில் 1 cup மைதா 1 tablespoon ரெட் சில்லி பவுடர் 1 tablespoon பிளாக் பெப்பர் பவுடர் சால்ட் தேவையான அளவு போட்டு இது நல்லா ட்ரை மிக்ஸாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன்ஸை இது நம்ம ட்ரை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃபஸ்ட் சும்மா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக அந்த மைதா மாவெல்லாம் உள்ளே போய் நம்மளுக்கு KFC சிக்கன் எப்படியோ அதே மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வாவ் சூப்பராக இருக்கு இல்லையா. பாருங்கள் நம்ம இதை இந்த மாதிரி எல்லா பீசஸும் இந்த மாதிரி பண்ணிட்டு டபுள் சைட் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுக்குன்னு. ஸோ எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் என்ன ஒருத்தர் நினைக்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.